அதனால ஆண்டவர் இயேசு நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை காணொலி மூலியமாக யூடியூப் மூலியமாக பார்க்குற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம எல்லோரும் கூடியதுனால அதை செபிக்க போகிறோம். எல்லா பெண்களையும் கூடுவோம். இதனால் பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரமும் ஓமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்முடைய சித்த மனசாட்சிகள் கிரியர நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டவரே கூடி வருகிற இந்த எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை வேளையில ஒவ்வொரு வீடுகளிலும் பிரசன்ன ஆளுகை உண்டாகும்படியாக தொடர்ந்து நம்மை ஆராதிக்க ஆண்டவரே கூடி வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மத்தியிலும் பிரசன்ன உண்டாகும்படியா அல்ல நம்பிதாவதே சோதரம் 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 சோதரம். இந்த ஜபங்களுக்கும் இந்த ஆராதனைக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் மாற்றாதே போகட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நாம் தொடர்ந்து விழாவில் ஆண்டவரே நாம் இந்த நாளில் ஒரு பாடலை பாடி ஒரு நாமத்தை நாம் மகிமை செலுத்துவோம். அன்று கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்பே
இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை வீடுகளில் இறக்கு பண்ணி ஆராதனை செய்கின்ற அவர் செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் உண்டு. அதில் ஒவ்வொரு காலத்திலும் அவர் ஒவ்வொன்றே செய்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நல்ல பிரசங்கி நல்ல 3வது அதிகாரத்தில் இப்படியாக 23 காலங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இது நமக்கு தேவன் வீடுகளிலிருந்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலங்களை நமக்கு நியமித்திருக்கிறேன். இந்த நாட்களில் நாம் அவருக்கு எவ்வளோ பிரியமாயிருக்கிறோம் என்றது தான் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல நம்ம தேவன் நாமத்தை மையப்படுத்தி இன்னொரு பாடல் நல்ல ஸ்தோத்திரம். இதே பாட்டு புத்தகத்தில் 20வது பாடல், சிங்கக்கவியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. நல்ல எல்லாரும் தேவனத்தை மையப்படுத்தி பாடுவோம். சிங்கக்கவியில் நான் நடந்தேன். புது பாட்டு புத்தகத்தில் 20வது பாடல் இந்த பாடலாக இருக்கிறது. நாம் தேவநாமத்தை மையப்படுத்தும்படியா நாம் பாடுவோமா? சிங்கக்கவியில் நான் விழுந்தேன்
சமூகத்துல நாங்க வீடுகளில் இருந்தாலும் எங்க கண்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே நாளில் சகோதரப்பா, ஆண்டவரே நாளில் தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் சென்றாலும் எப்பொழுதும் அவனுடைய கைகள் தேவனை நோக்கி ஆண்டவரே விரித்து மூன்று வேளையும் அந்த தேவனையும் பார்த்து ஆண்டவர் தொழுது கொண்டே இருந்தாரேப்பா. ஆண்டவரே அந்த நாட்களில் தானியேல் ஆண்டவரே ஒரு யூதர், ஆண்டவரே ரெண்டு தடவையாவது அல்லது மூன்று தடவையாவது எருசலேம் போய் வரணும், ஆனால் போக முடியாத அந்த காலகட்டங்களில் வருஷத்தில் அதை செய்தே ஆகணும். அதை செய்ய முடியாத அந்த காலகட்டங்களில், அந்த சிறைப்பட்ட அந்த காலகட்டங்களில், அவன் தனிமையாக இருந்த அந்த நாட்களில் ஆண்டவரே நாளில் அவன் கரங்களை விரித்து தெய்வ சமூகத்துக்கு நேராக செவித்த பொழுது ஆண்டவரே அந்த சிறையில் போய் நீங்கள் திருப்பினீங்களே, ஆண்டவரே சிறையில் போய் நீங்கள் திருப்பினீங்களே அப்பா. இந்த காலை வழியில நாங்களும் வீடுகளில் செவிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே வீடுகளில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே வானத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்களும் எங்கள் ஜனங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளில் சகோதரம் அக்கிரமம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, துணிகரமாய் நடந்திருக்கிறோம் அப்பா, செவிக்காமல் இருந்திருக்கிறோம், வேண்டி வாசிக்காமல் இருந்திருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுத்த நியாயத்திற்பு அல்ல, தெய்வ ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்த நியாயத்திற்பு ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் காரியங்களை செய்தது நிமித்தமாக தான் இந்த காரியத்தை நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே தன் பாவங்களை அறிக்கிடாதான், வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு மறைவான குற்றங்களுக்கு எங்களை விளக்கி காரும் ஆண்டவரே. அப்பொழுது உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நாங்கள் நீங்களாக இருப்போமே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவரே மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே யோவான் கொண்டு யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் 7 மற்றும் 9 வசனங்களில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கின்ற ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 5:23 உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்ற வார்த்தையின்படி எங்களை சுத்திகரிக்கப்பா, எங்களை சுத்திகரிக்கப்பா. நாங்கள் கொடிய இடங்களில் அகப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சகோதரப்பா எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எப்படி பிள்ளையாக எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே பிலிப்பிய 4வது அதிகாரத்தில் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் வீடுகளில் இப்பொழுது செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்வு பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் சுத்திகரிக்கும்படியாக சொல்லுங்கள். உங்கள் ரத்தத்தை இப்பொழுது அவள் சுரசு மேலே ஆண்டவர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவர் பரிபூர்ணமாய் எங்களை சுத்திகரிக்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்க ஆயத்தப்படு என்று சந்திக்கலப்பா. ஆண்டவரே எங்களால் சொல்லு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவு, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா. ஆண்டவரே சொல்லு என்னை கைவிடாதீர் நாதா, இன்னல் துன்ப மேலையிலும் என்னை கைவிடாதீர் நாதா, இன்னல் துன்ப மேலையிலும் கருத்தார் விசாரித்து என்னை கனிவோடு நடத்தினு தீர்ப்பாதம்
நல்ல பிதாவே.